ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த பிரிட்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்க்ரீட் வந்து சப்ளை பண்ணோம். இதுதான் இன்றைக்கான வீடியோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான சீன்ஸ் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம முழுக்க முழுக்க வந்து ஹில்ஸில் தான் வண்டி ஓட்ட போகிறோம். நார்மல் ரோட் கிடையாது. நம்மளவே இந்த வீடியோவில் இந்த கேமில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸில் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்யூர் ஹில்ஸில் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ சீனரிஸ்லாம் நல்லாயிருக்கும். வீடியோவும் என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஃபேக்ட்ரியிலேருந்து கான்க்ரீட்டை வந்து நான் எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கேன் அந்த பிரிட்ஜு இருக்கிறதுக்கு. ஆல்ரெடி அந்த பிரிட்ஜில் வந்து அந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் பீம் வந்து சப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ அதோடைய கண்டினியூஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்க்ரீட்டை நான் சப்ளை பண்ண வேண்டியது. ஸோ இப்போ நான் வந்து அங்கே நேராக போயிட்டுருக்கேன். கான்க்ரீட் சப்ளை பண்ண அப்படின்னா அந்த பிரிட்ஜு கட்டிடுவாங்க. ஸோ இந்த ஸ்னோ ரன்னரை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து லொக்கேஷனை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஸ்கவுட் வெஹிக்கிள் வச்சுட்டு. அதுக்கப்புறம் வந்து இருக்கிற பிரிட்ஜஸ் எல்லாமே கட்டி முடிக்கணும். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக மற்ற மற்ற மிஷின் எல்லாமே முடிக்க முடியும். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போது இந்த வண்டியே யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேங்கர் லாரி நம்ம எடுத்துகிட்டு போவோம், ட்ரெய்லர் எடுத்துகிட்டு போவோம், இந்த மாதிரி நிறைய வெஹிக்கிள்ஸ்லாம் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி வெஹிக்கிள்லாம் இந்த மாதிரியான டெரெயினில் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜஸ் எல்லாமே வந்து கட்டி முடிக்கணும் நம்ம குயிக்காக. ஸோ ஐயோ, இந்த ஸ்லோப்பில் விட்டுட்டேன், இது மாட்டிக்கிட்டுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வண்டி ஃபோர் வீல் மோட் இருக்கிறதுனால சல்லுன்னு ஏறிடும். போய்ட்டு 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 கொஞ்சம் லைட்டாக ரிவர்ஸ் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா வண்டி வந்து மேலேயே போயிடும். உள்ள போயிடும். ஓகே, ஓரளவுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பிரிட்ஜஸ் எல்லாமே கட்டி முடிக்கணும். அங்கங்கே இருக்கிற வாட்ச் டவரை விசிட் பண்ணிவிட்டு அந்த எங்கெங்கெல்லாம் வந்து பிரிட்ஜு கொலாப்ஸ் ஆகிருக்கும் அந்த பிரிட்ஜுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி மெட்டீரியல் சப்ளை பண்ணும். சில பிரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா வுட்டு சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், சில பிரிட்ஜுக்கு வந்து மெட்டல் ஸ்டீல் வந்து சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், சில பிரிட்ஜுக்கு வந்து நம்ம பிரிஸ்க்கு சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணுமோ அதை சப்ளை பண்ணி முதல்ல அந்த பிரிட்ஜஸ் எல்லாம் கட்டி முடிச்சிடலாம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லொக்கேஷன் இன்னொரு லொக்கேஷனுக்கு வந்து கனெக்டிவிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிஷின்ஸ், அதாவது அதிகமாக பே பண்ணக்கூடிய மிஷின்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயில் டேங்கர் எடுத்து வர்றது, வண்டி சிக்கியிருக்கிற வண்டியை போயிட்டு நம்ம டோ பண்ணி எடுத்து வர்றது, இந்த மாதிரி மிஷின்லாம் இருக்குது. அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிளை வந்து ரெடி பண்ணோம். ஸோ நம்ம வெஹிக்கிளை வந்து இந்த வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு ஆயில் டேங்கர்லாம் எடுத்து வர முடியாது. ஸோ ஆயில் டேங்கருக்குன்னு தகுந்த மாதிரி நம்ம வெஹிக்கிளை ரெடி பண்ணோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிக் ரெடி பண்ணணும். அந்த மாதிரி நிறைய இந்த வெஹிக்கிளை வந்து மாடிஃபை பண்ணி நம்ம வந்து மிஷின் முடிக்கணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற பிரிட்ஜஸ் எல்லாமே நம்ம வந்து கட்டி முடிக்கணும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா, இது வரைக்கும் ஒரு மூணு பிரிட்ஜ் கட்டியிருக்கோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நாலாவது ஒரு பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜையும் நம்ம கட்டி முடிச்சிட்டோன்னா இன்னும் ரெண்டு மூணு இருக்குது நம்ம. பட் அதெல்லாம் நான் வீடியோவில் போகல. நெக்ஸ்ட் வீடியோவில் போடும்போது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆயில் டேங்கரோ இல்லை வந்து ஒரு மிஷின் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் வந்து நான் இந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மிஷினை வந்து நான் இப்போ முடிக்க போகிறேன். ஸோ இது வீடியோ ஏன் நம்ம போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லொக்கேஷன் ரொம்ப ராக்கியாக இருக்கும், ஹில் ஸ்டேஷனாக இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும்னு வீடியோ நான் போடுறேன். நெக்ஸ்ட் டைம் போடும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெஹிக்கிளில் தான் நம்ம வந்து வீடியோஸ் போடுவோம். இதுக்கப்புறம் ஃபர்தராக இந்த லாரியை நான் சாரி இந்த ட்ரக்கை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை. மேபி இதை யூஸ் பண்ணுவோம் பட் மாடிஃபைடாக இருக்கும். ஓகே, நான் அந்த ஸ்லோப்பில் இறங்கி வந்துட்டேன். ஆல்மோஸ்ட் வி ரீச் த ஏரியா. ஸோ வழக்கம் போல் நம்ம திரும்பவும் அந்த தண்ணி உள்ளே அந்த இடத்துக்கு வந்துட்டோம். வேறு வழி கிடையாது, இந்த இடத்த தாண்டி தான் நம்ம வந்து அந்த ஃபேக்ட்ரிக்கு போக முடியும். இந்த ஃபேக்ட்ரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸும் கிடைக்கும், அட் த சேம் டைம் கான்க்ரீட்டும் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே வந்து அந்த ஃபேக்ட்ரியில் தான் கிடைக்கும். அந்த ஃபேக்ட்ரிக்கு போகணுன்னா மெயின் ரூட்டுக்கு மட்டும்தான், இன்னொரு ரூட் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த தண்ணியை நம்ம கடந்து தான் நம்ம அங்கே போகணும். போன வீடியோலையும் பார்த்துருக்கீங்க, நைட்டு என்ன இந்த வீடியோ இடத்த வந்து நம்ம கிராஸ் பண்ணி வந்திருப்போம். ஸோ வழக்கம் போல் இங்கே ஒரு ரெண்டு போஸ்ட் இருக்குது, போஸ்ட்டில் கயிறு கட்டி இழுத்த வண்டி தான். இந்த வண்டி இந்த இடத்துல நார்மலாக போயிடும், பட் லோடில் இருக்கும்போது போக மாட்டேங்குது. என்ன காரணம்னா வெயிட்டினால சேத்துல வந்து ஃபுல்லாக மாட்டிக்குது. ஸோ வழக்கமாக நம்ம வீச்சை போட்டு ஃப்ரண்ட்டை இழுத்துட்டு கொஞ்சம் மூமெண்ட்டை கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வண்டியை வந்து வெளியில் வந்துடும். ஸோ முடிஞ்சு எனக்கு தெரிஞ்சு அங்கேயும் லைட்டாக மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு தண்ணி நிற்குது. நல்ல வேலை இவங்க போட்ட போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயர் கட்டி இழுத்து வண்டியை வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதெல்லாம் இல்லை அப்படின்னா 100% வண்டி மாட்டிக்கும், அப்புறம் ரெக்கவரி தான். ரெக்கவர் பண்ணோன்னா டோட்டலாகவே எல்லாமே முடிஞ்சிடும். ஓகே, நம்ம ரெண்டு வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஆல்மோஸ்ட் இதுக்கு மேலே வந்து நமக்கு வந்து பெருசாக எங்கேயும் வந்து பிரச்சனை இருக்காது.
வண்டி சல்லுன்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன இடம் மட்டும்தான் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஒரு சின்ன ஹில் இருக்குது, அதை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம நேராக வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் இருக்கிறதுக்கு போயிடலாம். இந்த டேங்கர் லாரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நின்றுட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அபாண்டன், அதாவது என்னென்னா இங்கே வந்து யாரோ கட்டி எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க, சேத்துல மாட்டதுனால அதை அப்படியே அங்கேயே விட்டுட்டு வண்டியை மட்டும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இதெல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கயிறு கட்டி என்ன நம்ம வந்து வண்டியில் வந்து பின்னாடி கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வச்சுன்னு போயிட்டு நம்ம வந்து அந்த டேங்கரை தூக்கிட்டு போயிட்டு நம்ம கேரேஜில் போட்டோம் அப்படின்னா நமக்கு சொந்தமாகிடும். ஸோ அதை நம்ம பண்ணலாம். அபாண்டன் வெஹிக்கிள் எல்லாமே நம்ம வந்து இந்த மிஷன் இந்த கேமில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து டெலிவர் பண்ணுற வேலையில் நம்ம இருப்போம். நல்ல மழை, மழை பெஞ்சாலே இங்கே எப்போவுமே பார்த்திங்கன்னா மழை பெய்யுன்றதுனால மழை வந்து எப்போவுமே பெஞ்சிகிட்டே இருக்கும். அப்புறம் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா கல்லெலாம் சரிஞ்சு கிடக்கும், நிறைய ஈரமாகவே இருக்கும். அதெல்லாம் தான் பெரிய பிரச்சனை இந்த இடத்துல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து மாட்டிடுச்சு. நம்மளோட பழைய வண்டியாக இருந்துச்சுன்னா என்னெல்லாம் இந்த மலையெல்லாம் ஏறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அங்கங்கே அது மாட்டிடும். ஸோ இது வந்து ஆள்கள் டிரைவர் இருக்கிறதுனால ஓரளவுக்கு இந்த இந்த ஹெவி லோடு பார்த்தீங்கன்னா எப்படி அதை ஃபுல்லாக அழுத்திட்டு போகுது பாருங்கள். அந்தளவுக்கு ஒரு ஹெவி லோடாக இருந்தாலும் இது ஆல்வீல் டிரைவ் இருக்குது, ப்ளஸ் வந்து கொஞ்சம் என்ஜின் பவரான என்ஜின்றதுனால இந்த வண்டி தள்ளுன்னு வந்து எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு போகுது. அந்த வண்டியாக இருந்தால் என்ன நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வேலை. ஒரு ஒரு இடத்துலையும் வந்து நான் அந்த அலாஸ்கா மிஷன்லாம் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப லோடு பண்ணேன், நம்ம கடுப்பாகி போச்சு. ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம வந்து கயிறு கட்டி இருக்க வேண்டியதாக போயிடுச்சு அந்த வண்டியில். இந்த வண்டி அங்கே இருந்ததுன்னா நல்லாவே இருந்திருக்கும். பட் நான் அங்கே தான் வாங்கின இந்த வண்டி, ஆனால் இங்கே அலாஸ்கா மிஷன்லேருந்து நம்ம வந்து மச்சின் நான் மாற்றிட்டேன். அதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன், எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோ போடுறேன். அது ரொம்ப ஈஸி தான். ஆக்சுவலாக அலாஸ்காவோட எனக்கு இந்த மிஷின் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது, அங்கே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வெறும் பனியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நல்ல மிஷின்ஸ் தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஃபுல்லாக பனியாக இருக்கிறதுனால நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அழகாக ஓட்ட முடியல. எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிகம் பண்ணியிருக்கு, எந்த இடத்துல கம்மி பண்ணியிருக்கு, எது சேராக இருக்குது, எது வந்து பார்த்திங்கன்னா ராக் சாலிடாக இருக்குன்றது நம்மளால் பார்க்க முடியல. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ நான் பார்த்தேன்னா இந்த சைடில் போனேன்னா வண்டி மாட்டோன்றதா, நான் இப்படி வந்து புல் மேலே வந்து போகிறேன், இந்த மாதிரி நம்ம போக முடியும். ஆனால் அங்கே அப்படி கிடையாது, இது நார்மலான பனியாக இல்லை வந்து சாலிடாக இருக்கான்றது தெரியாமல் நம்ம வந்து நேராக கொண்டு போய் உள்ளே விட்டு மாட்டிப்போம். ஒரு ஒரு இடமும் அந்த மாதிரி தான் மாறிப்போங்க. இப்போ வேகமாக வர முன்னதுனால வண்டி கொஞ்சம் அலசு ஆரம்பிச்சிருச்சு லோட்டில் இருக்கிறதுனால. ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் அங்கே ரீச் ஆகிட்டோம். இதுதான் வந்து பிரிட்ஜ் இருக்கிற இடம், இங்கே வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டெலிவரி பண்ணோம். டெலிவரி பண்ணிட்டு அப்படின்னா இந்த பிரிட்ஜ் வந்து ரெடி ஆகிடும். இந்த பிரிட்ஜ் ஒன்ஸ் ரெடி ஆச்சுன்னா நமக்கு அந்தந்த போகிறதுக்கான கனெக்டிவிட்டி கிடைச்சிடும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மோசமான ஒரு ரோடு இருக்குது, அந்த ரோட் வழியாக தான் போகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அந்த ரோட்டில் வந்து ட்ரக்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது, ஃபுல்லாக தண்ணி. அதில் வந்து நான் ஸ்கவுட் வெஹிக்கிள் போய் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அந்த ரோடு வந்து கண்டிப்பாக ட்ரக் போகாது, அதுவும் லோடில் இருக்கிற ட்ரக்கு 100% போகவே போகாது. ஓகே, வந்துட்டோம் நண்பர்களே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லோடு இங்கே இறக்கிடுவோம். இறக்கிறதுக்கப்புறம் பிரிட்ஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போஸ்ட் போட்டிருக்கேன், அது மாதிரி ரோட் 96 புது கேம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. சூப்பரான கேம் அது, அந்த கேமோட கேம் ப்ளே நம்ம போட போகிறோம். ஸோ அதனால் நம்ம கண்டினியூ பண்ணி நம்மளுடைய வீடியோஸை வந்து பாருங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல நல்ல கேம் வீடியோஸ் இதில் வரும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ்லாம் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், டாடா.